மகன் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இருந்து வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினேன். இன்று புனித அருளானந்தருடைய சுருபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை இறக்குகின்றோம். இந்த சுருபத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உண்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் மருளை பெற்று மறுவுலக வாழ்வில் முடிவில்லா மகிமையடைய செய்திருந்தார். மேலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த உயரமான அருளானந்தருடைய திருவுருவமானது இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது என்றால் இதற்கு வேண்டிய பொருளுதவியை செய்த திருமிகு சேவியர் குருட்டு அவர்களையும் இதை நல்ல முறையிலே தட்டி முடித்த பொறியாளர் என்ஜினியர் அவர்களையும் இவ்வேளையிலே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் உம்முடைய அன்பினாலும் அருளினாலும் பாதுகாப்பதோடு தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இருக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீரே உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் நீரே செய்து அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி அவர்களுடைய வாழ்வானது மென்மேலும் உயர நீர் அவர்களுக்கு உறுதுணை புரிய வேண்டும் என்றும் அதே வேளையில இந்த திருத்தலத்தை நல்ல முறையிலே நிர்வகித்து வருகின்ற சேர்த்துறை குழுக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இந்த திருத்தலத்திலே வருகின்றவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதோடு இந்த பந்தையும் நல்ல முறையிலே பராமரித்து வருகின்றார்கள். அவர்களுடைய இந்த ஆன்மீக பணியும் அதே வேளையில இங்கு வருகின்றவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறார்கள். மேலும் ஆண்டவரே, இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு புனித அருளாளர்கள் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஒன்றாகின்றோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. உலகளாவிய தொழிலதிபர் திரு சேவியர் கிரீட்டோ அவர்கள் புனித அருளானந்தரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய இந்த கல்வெட்டை தமது கரங்களால் திறந்து வைப்பார். தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும். பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும்